குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து டெல்லி ஷாஹின்பாக் பகுதியில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து பெண்கள் கடந்த 50 நாட்களாக தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆக்கியுபை வால் ஸ்ட்ரீட் பாணியில் நடக்கிறது இந்த போராட்டம். பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் வணிக முகமாக கருதப்படும் வால் ஸ்ட்ரீட்டை மாதக்கணக்கில் ஆக்கிரமித்து எப்படி அமெரிக்க மக்கள் போராடினார்களோ அதுபோல ஷாஹின்பாக் பகுதியை ஆக்கிரமித்து அங்கேயே தற்காலிக குடில்கள் அமைத்து மக்கள் போராடி வருகிறார்கள். தமிழகத்திற்கும் இந்த போராட்டத்திற்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பௌதீக தொடர்பு அல்லாது, போராட்ட வழிமுறை குறித்த தொடர்பு அது. தமிழகத்தில் கூடங்குள அணுவலைக்கு எதிராக இடிந்த கரையில் எப்படி போராட்டம் நடந்ததோ அது போலத்தான் இந்த போராட்டமும் நடந்து வருகிறது. வாக்கு அரசியல் கட்சிகளின் தலைமை இல்லாமல் நடந்த போராட்டம் கூடங்குளம் போராட்டம். அதிலும் அந்த போராட்டத்தில் முன்வரிசையில் நின்று பின் அந்த போராட்டத்தின் முகமாகி போனவர்கள் பெண்கள். சுந்தரி, மேரி பீட்டர், செல்லம்மாள், செல்வி ஆகியோர் கூடங்குளம் போராட்டக் குழுவிலிருந்து போராட்டத்திற்கான செயல் திட்டத்தை வடிவமைத்தனர். அப்படித்தான் டெல்லி ஷாஹின்பாக்கிலும் நடக்கிறது. பெண்கள் தான் போராட்டத்தை முழுக்க முழுக்க வழி நடத்துகிறார்கள். ஓரளவுக்கு இந்த போராட்டத்தை ஜல்லிக்கட்டுக்காக நடத்தப்பட்ட மெரினா போராட்டத்துடன் கூட ஒப்பிடலாம். அங்கு மெரினாவில் திரண்டு நாள் கணக்கில் போராடினார்கள். இங்கு ஷாஹின்பாக்கில் இந்த போராட்டம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இல்லை. பணம் கொடுத்து இயக்குகிறார்கள், பெண்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் போராட்டக்காரர்கள் மறுக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சியும் எங்களுக்கு பணம் தரவில்லை. போராடும் மக்களே தங்களால் இயன்றதை வைத்து போராட்டத்தை முன்னகர்த்தி செல்கிறோம். பணம் வருகிறது என்பது ஆளும் பாஜக பரப்பும் அவதூறு. எங்கள் போராட்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒருமித்த கருத்து உடைய எளிய மக்கள் உணவு முதல் மருந்து மாத்திரை வரை தங்களால் ஆன உதவிகளை எங்களுக்கு செய்கிறார்கள். டெல்லி சட்டமன்ற தேர்தல் இன்னும் 5 நாட்களில் நடக்க இருக்கிறது. இப்படியான சூழலில் இந்த போராட்டத்தை அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் போராடும் மக்கள் தாங்கள் பின்வாங்க போவதில்லை என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார்கள். துப்பாக்கிகளை கண்டு நாங்கள் அஞ்சுவதில்லை, மரணத்தை கண்டு நாங்கள் அஞ்சுவதில்லை, எதை கண்டும் எங்களுக்கு பயம் இல்லை. எழுத்துப்பூர்வமாக சட்டம் திரும்ப பெறும் வரை நாங்கள் கலைந்து போக மாட்டோம். நாங்கள் எங்களுக்காக மட்டும் போராடவில்லை, இந்தியாவின் ஆன்மாவை காப்பதற்காக போராடுகிறோம். வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாங்க தேர்தலுக்கான போராட்டம் கிடையாது, இது எங்கள் வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் அப்படிங்கிறாங்க மக்கள்.